ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பந்த சேதப்படுத்தியதுக்காண்டி ஆஸ்திரேலிய அணியோட கேப்டனாக இருந்த ஸ்மித், டேவிட் வார்னர், பான்கிராஃப்ட் இவங்க மூணு பேத்துக்கும் வந்து தடையும் தண்டனையும் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து செய்தியாளர்கள்கிட்ட பேட்டி அளித்த ஸ்மித் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட தப்பையும் ஒத்துக்கிட்டாங்க. ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கிடையே மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. ஸ்மித் இந்த மாதிரி கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்ததுனால ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் ஸ்மித்துக்கு ஆதரவு கொடுத்துட்டும் வராங்க. ஸ்மித் வந்து இந்த தவறை செஞ்சிருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு கேப்டனாகவும் ஒரு கிரிக்கெட் பிளேயராகவும் இருந்து நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காங்க. அந்த விஷயத்த மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்திய ஸ்பீட் பவுலர் பும்ரா ட்விட்டரில் தன்னோட கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவர் சில நேரங்களில் தவறு செய்யும் போது அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களையும் மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி பொதுவாக பதிவிட்டு இருக்காங்க. இதுக்கு சமூக வலைதளங்களில் ரசிகர்களும் பல கிரிக்கெட் வீரர்களும் தங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.